ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷா வரல்டு நம்ம சேனலில் இன்றைக்கி அஜியோவில் எப்படி ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் குர்தா செட் ஆர்டர் பண்ணும்போது எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் இல்லை ரிட்டன் பண்ணலாம் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னா கீழே அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணோன்னா இப்படி தான் உங்கள் டேட்டாஸ் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் செக்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன குர்த்தி கொடுத்தா ஆர்டர் எது எது டெலிவரி ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும் அதில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் சேர்த்து வந்தது ஸோ இதில் எனக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் ரிட்டன் பண்ணணும் இல்லை ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் ரிட்டன் பண்ணோன்னா அது எப்படின்றத காமிக்கிறேன் ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணோன்னா உங்களோட டீட்டெயில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வரும் எந்த ஆர்டர் எந்த அட்ரஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறது நீங்கள் எதில் ஆர்டர் பண்ணிங்களோ இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் நான் ரெண்டு மூணு அட்ரஸில் ஆர்டர் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா அட்ரஸ் காமிக்கும் நான் எந்த ப்ராடக்ட் எந்த அட்ரெஸில் பிக்கப் பண்ணிக்கிறதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் நாலஞ்சு ப்ராடக்ட் வந்ததில் நான் இந்த ப்ரா இந்த குர்த்தி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ரிட்டன் பண்ணி காமிக்கிறேன் ரிட்டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரிட்டன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் ரிட்டன் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க சைஸ் கலர் இஷ்யூனாலயா இல்லை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்காதனாலயா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் இருக்கிறதுனால ரிட்டன் பண்ணுறீங்களா இல்லை வந்து நாங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ராங் ஐட்டமாக இல்லை அதர் டீட்டெயிலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நான் இப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ரீசனோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நான் சைஸ் கலர் இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்கேன் தென் வந்து அண்டரில் வந்து கேட்டிருக்காங்க திருப்பி சைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸ்மாலராக இருந்துச்சா லார்ஜராக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு ஃபிட்டாக இல்லையா எதனால் அப்படின்றது ஆப்ஷன் இதில் எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடணும் சேவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வரும் ரீஃபண்ட் வில் பி கிரெடிட் யூசர் பேமெண்ட் நீங்கள் வந்து இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஸோ அதிலே நம்ம வந்து அதனால் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துட வேண்டியதான் ஒன்ஸ் நம்ம டெலிவரி அட்ரஸில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து டைரெக்டாக நம்ம எந்த இதில் பே பண்ணோமோ இப்போ கூகுள் பேல பே பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட்லேயே நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை நெஃப்ட் மூலியமாக பே பண்ணாலும் அதிலே வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கலாம் அதே தான் நான் க்ளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் இது மாதிரி நம்ம க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து சேம் அதே குர்த்தாவே சூஸ் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் நான் கிளிக் பண்ணுறேன் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து எனக்கு நான் ரிசீவ் பண்ணது வந்து எக்ஸஸ் சைஸு எனக்கு எஸ் சைஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது சைஸ் வேணும்னா பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் எஸ் சைஸ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு ஒரு வேளை எம் எல் வேணும்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் டெலிவரி பீரியடு இது ரிட்டன் பீரியட் இருக்கும் ஸோ அது அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்கோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எஸ் சைஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து சைஸ் கலர் இஷ்யூ ரீசன் செலக்ட் பண்ணிவிட்டு ரீசன் எது வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரீசனால் வந்து எஸ் ப்ரா எஸ் சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு திருப்பி அந்த பாக்ஸ் கீழே உள்ள பாக்ஸையும் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து அக்செப்ட் ஆகிடும் நான் வந்து திருப்பி பேக் போய் இப்போ வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து ஆர்டர் மிஸ்ஸிங் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் காமிக்கிறேன் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வரும் அட்ரஸ் இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க திருப்பி நான் அதே குர்த்தி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்து மிஸ் ஆனது வந்து இப்போ டாப்ஸ் மிஸ்ஸிங் பேண்ட் மிஸ்ஸிங்னா இப்போ வந்து என்ன மிஸ்ஸிங்கோ அது சைஸும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வேறு சைஸில் வேணும்னா என்ன சைஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ரீசன் வந்து நீங்கள் டிஃபெக்டிவ் இல்லைனா அதர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அதர்ஸ் ரீசன் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி ரீசன் செலக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை குர்த்தா செட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இமாஜின் பண்ணிவிட்டு இதில் இதில் வந்து பேண்ட்டு இல்லை டாப்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங்னு வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் டாப்ஸ் மட்டும்தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செட் ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஸிங்னா அதை எப்படி நம்ம என்ன ரீசன் சொல்லி ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ரிட்டன் பண்ணுறதுனா நீங்கள் அதர்ஸ் சூஸ் பண்ணி கமெண்ட்டில் இது மிஸ்ஸிங் அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் பேங்காக அந்த பேங்க் பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு டேரெக்டாக ஏறிடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து கீழே கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அட்ரெஸில் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிங்களோ அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ கமெண்ட்ல வந்து குர்சா குர்தா செட்டில் வந்து பேண்ட்டு மிஸ்ஸிங் இல்லைன்னா பேண்ட்டு மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் பேண்ட்டு இல்லைன்னா மிஸ்ஸிங் டாப்ஸு எது உங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படி டைப் பண்ணி சேவ் கொடுத்துடலாம் இது வந்து நம்ம ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போ நீங்கள் உங்களோட ரீசன் வந்து அதில் இல்லைனா ஓரளவு ரிலேட்டடாக உள்ள ரீசன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்